கவர் உங்களுக்குள்ள உள்ளே இது இருக்குது. அப்புறம் இருந்தாலும் நாங்கள் வந்து எடுத்த வேலைகளை தொடர்ந்து நாங்கள் செய்யணுங்கிறது நாங்களும் எங்கள் நிர்வாகிகளும் அதில் உறுதியாக இருக்கிறோம். சாப்பாடு போடுறது, அண்ணன் கொடுக்கறது, கோயிலில் இது பண்ணுறது, இதெல்லாமே எல்லாமே சாதாரணமாக செஞ்சு செஞ்சுட்டு கட்டியது தான். இது வந்து எங்களுக்கு வரக்கூட கேட்டாங்க, அரசு மருத்துவமனை அரசே செய்யுமே நீங்கள் செய்யுங்கன்னு கேட்டாங்க. எல்லாமே அரசு செய்யணும்னு நம்ம நினச்சிட்டு கூடாது. இப்போ நாங்கள் வந்து அரசின் வரல முன்னாடியே தலைவருடைய முதல் குறிப்பு வந்து என்ன இருந்துச்சுன்னா நல்ல அதனால் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா துளசி, கூடுவலை, ஆடவலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓம வழியில் கற்பூரவல்லி, மொச்சி, வாதமடைக்குன்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு அருகிலேயே வளர்க்கக்கூடிய மினிமம் 5 செடிகளை வச்சுக்கோங்க சரிங்களா. குழந்தைகளுக்கு உருவாக்கக்கூடிய செலிவுன்னு சொல்லக்கூடிய அப்பர் ரெஸ்பெக்ட்ராக்கிங் பற்றி சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆடவரைகள் அறியும். ஓமவல்லி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நீங்கள் சாப்பிட்லாம், துளசி சும்மா சாப்பிட்லாம். இதுதான் வந்து பெருமாள் கோயிலில் பயன்படுத்துவாங்க. நம்மளுடைய சித்தர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய வாழ்விலேயே மருத்துவத்தை புகுத்திருக்காங்க. அதுக்கு உதாரணம் தான் 10 மிளகு இருந்தால் பகைவின் வீட்டில் கூட உணவு அருந்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெஸ்ட் ஆன்டிடோட் வந்து பார்த்தீங்கன்னா மிளகுல இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி அற்புதமான ஒரு மருத்துவமுறை சுத்த மருத்துவம் ஒவ்வொரு வீட்லையுமே நீங்கள் இந்த மாதிரியான மூலிகை தோட்டங்கள் அமைத்து அதன் மூலமாக பயனடையணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். மேலும் இது சம்மந்தமான ஏதோ தொழில் செலுத்துனா அனைத்து அரசு மருத்துவப் பிரிவுகள் எல்லாத்துலேயுமே சித்த மருத்துவர்கள் இருக்காங்க. சந்தேகம் இருந்ததுன்னு தாராளமாக வந்து கேட்டுக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நான் ரஜினி ரசிகமன்ற நிர்வாகிகள்கிட்ட ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தேன், இனி அடுத்தடுத்த ஃபங்க்ஷனில் வந்து அமைந்து அதன் மூலியமாக மக்களுக்கு நீங்கள் பயனடையுமாறு இந்த விழாக்களை கொண்டாட வேண்டும் என்று அன்பு தலைவர் சொல்லியிருக்கிறார். அதன் வாயிலாக தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு பகுதியில் கற்பனைகள் செய்து அந்த நல்ல மனிதன் வாழ்க எங்களோடு வாழ வேண்டும், எங்களெல்லாம் மகிழ்விக்க வேண்டும் என்று எப்போதெல்லாம் தமிழகத்திற்கு ஒரு இன்னல் ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் ஒரு நல்ல குரல் கொடுத்து மக்களை காக்கின்ற ஒரு நல்ல நடிகராய் ஒரு நல்ல மனிதராய் வாழ்கின்ற ரஜினிகாந்திற்கு எல்லோரும் வாழ்க என்று வாழ்த்தி இடைவெளியை நன்றி வணக்கம்.